Welcome to Tailo Tech channel. In this class, we will silk sari. We will see the model blouse in this video. If you are subscribed to our channel, subscribe to our channel. Press the bell button. If you are subscribed to our video, like and share. Now, we will see how to make the blouse. This is a double color sari. Half is green color. Half is maroon color. இதுல ফুল வந்து கோல்ட் கலர்ல வந்து டிசைன் வந்திருக்கு. இப்போ இந்த ப்лауஸும் சேம் அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம அத வச்சு எப்படி டிசைன் பண்றது அப்படினு பார்க்கலாம். பாருங்க இது வந்து ப்лауஸ். ப்лауஸ்ல வந்து டிசைன் வராம ப்ளைனா கொடுத்திருக்காங்க. ப்лауஸ்லயும் வந்து டபுள் கலர் நமக்கு வருது. நான் வந்து கிரீன் கலர்ல வந்து பேக்கும் ஃப்ரண்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பிங்க் கலர்ல வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்ல வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்ப back lining cloth blouse cloth ரெண்டும் ஒண்ணா வெச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் உள் சைடுல வெச்சிட்டு ஓர்த்ல வந்து நான் தையல் போட்டு இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு பாட்டத்துல வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் மடிக்கிறதுக்காக விட்டு தான் கட் பண்ணேன் ஆனா அந்த 1 இன்ச் வந்து நம்ம மடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் ரெண்டு ஒண்ணா வெச்சு தையல் போட்டு நான் இந்த மாதிரி மடிச்சிட்டு நான் சென்டர் தெரியணும்ன்றதுக்காக ஒரு டாட் ஒன் கட் பண்ணி எடுத்துக்கறேன் அதே மாதிரி வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் எந்த அளவுக்கு நம்ம லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கேன் நெக்கோட அகலமும் லெந்தும் வந்து நான் பேப்பர் கேன்வாஸ்ல வெச்சிட்டு நான் மார்க் நார்மலா எப்பவும் போல நம்ம ஒரு பாக்ஸ் வடிவத்துல வந்து இது நம்ம மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டு நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு பக்கத்துல வந்து நான் 1 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு கீழ ஒரு லீஃப் மாதிரி வந்து நம்ம வரையிக்கலாம் இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் வரையி எடுத்துக்கிட்டேன் இப்போ வரையி எடுத்துட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள் சைடு இருக்கிற நெக்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து சாரில இருந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கிளாத் அந்த கிளாத்ல வந்து வந்து நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அத சென்டர் வெச்சிட்டு நம்ம 1 சைடு மட்டும் தையல் போட்டு எடுத்துறலாம் ஒன் சைடு தையல் போட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த கேன்வாஸ் ஓர்த்லயே வந்து நம்ம தையல் போட்டுறலாம் கேன்வாஸ் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து கட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு நான் வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு நான் ப்лауஸ்ல வெச்சிட்டு இத பின் பண்ணிறேன் நான் உள் சைடுல வெச்சி நான் பின் பண்ணிட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கறேன் இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம உள் நெக் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம்
இத வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு நான் வந்து neck ஓரத்துல வந்து தையல் போட்டு எடுத்துக்கறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் கலர் கிளாத்லேயும் க்ரீன் கலர் கிளாத்லேயும் நான் சின்னதாக ஒரு பாக்ஸ் வடிவத்தில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுமே வந்து நான் முக்கோண வடிவத்தில் வந்து இதை மடிச்சுட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் ரெண்டு கலர்லேயுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ரெண்டுமே வந்து ஒன்றா வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. வந்து நெக்கு ஓரத்தில் வந்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்ம கிட்ட கிட்ட வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது சென்டரில் வந்து நான் கோல்டு கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் லேஸ் வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். அப்படியே அந்த கீழே அந்த டிசைன் வருது பாருங்கள், அந்த டிசைன் ஓரத்துலேயும் வந்து நம்ம வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்துலேயும் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாட்டத்துலேயும் வந்து நான் லேஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த முக்கோண வடிவத்தில் வந்து மடித்து நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். அந்த டிசைன் சென்டரில் வந்து நான் கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்துக்குமே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டர் வந்து நான் ஒரு பேட்ச் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிளாத்தில் வர பேட்ச் தான், அதனால் நான் வந்து சென்டர் வச்சுட்டு நான் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இது தச்சு நம்ம முடிச்சிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சிம்பிளாக வந்து ரொம்ப நீட்டாக வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி சில்க் சாரீஸ் வந்து நீங்கள் தச்சு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும். சேம் இந்த கிளாத் வந்து ஆஃப் வருது பாருங்கள். ஆஃபில் வந்து 3/4 ஸ்லீவ் வச்சு நம்ம இந்த ப்ளவுஸ் போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் தச்சு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.